இப்போ நம்ம பார்க்க போகிறது காத்ரேஜ் பர்க்லர் அலாரம் கிட்டோட அன்பாக்ஸிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் இப்போ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கண்ட்ரோல் பேனல் கிட் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு டோர் சென்சார்ஸ் ரெண்டு டோர்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சென்சார்ஸ் ஒரு கீ ரிமோட்டு ரெண்டு ஆர்எஃப் ஐடி சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு ஆர்எஃப் ஐடிஸும் இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும் ஸோ இப்போ இந்த ஒயர்லெஸ் பேன்கிட்ட எப்படி ஒர்க்கிங்கறத பார்க்கலாம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பேட்ரி டைப்பில் ஒர்க் ஆகுது அப்புறம் இதில் இன்னொரு ஸ்லாட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா சிம் கார்டு இந்த சிம் கார்டில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்கிரேடாக இல்லை ஜியோ போட முடியாது ஸோ மற்ற எல்லா சிம் கார்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது சிம் கார்டு போனோம்னா நீங்கள் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபீசிபிலிட்டி இதில் வந்துடும் இப்போ இதை எப்படி ஒர்க்கிங்ன்றதை பார்க்கலாம் டேம்பர் பட்டன்ன்றது அது உடச்சிட்டாலும் அதுக்கு அலாரம் அடிக்கிறதுக்கான டேம்பர் பட்டன் அது ரெண்டு டோர் சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஃப்ரேமில் ஒன்றும் டோரில் ஒன்றும் வச்சுருவாங்க ஸோ இப்போ டோர்லேருந்து அது காண்டாக்ட் ஃப்ரேமை விட்டு காண்டாக்ட் போகும்போது இது அலாரம் அடிக்கா ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ இது நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்குது டிஃபால்ட் பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டுன்றது உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இப்போ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இது பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இப்போ இது இது பண்ண உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் நீங்கள் பேனலை யூஸ் பண்ணுறதுக்கான இது ஸோ இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்திங்கனாலும் கூட அந்த பாஸ்வேர்டு இதுவாகிடும் ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற பாஸ்வேர்டை லா லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா லாகின் பண்ணிவிட்டு இந்த பட்டனை எனேபிள் பண்ணிட்ட பிறகு ரிமோட் எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் டைப் கிட்டே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிடும் ஸோ சிங்கிள் பீப் சவுண்ட் வரும் வந்துட்டாலே கனெக்ட் ஆகிட்டு அகைன் திருப்பி நீங்கள் இன்னொன்று கனெக்ட் பண்ணும்போது அதே ப்ராசஸ் ஸோ இப்போ டோர் சென்சார் கனெக்ட் பண்ணுறோம் அகெயின் ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டு அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது எடுத்திங்கன்னா டோர்ஸ் அலாரம் அடிக்குது ஸோ இப்போ இந்த அலாரம் அடிக்கும் போது நீங்கள் அன் ஆம் பண்ணும் லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து அன்லாக் பண்ணிடலாம் ஸோ அலாரம் சைலன்ஸ் ஆகிடும் இது மெயின் பண்ட்ரோல் பேனல் கிட்ட இருந்தால் பண்ணுங்கள் இல்லை ரிமோட் இருந்தால் ரிமோட் கையில் இருக்கும்போது அதையும் பண்ணிடலாம் ஸோ இப்போது அடுத்த டோர் சென்சாரை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இப்போ இது அன்லாக் பண்ணியாச்சு மெயின் கண்ட்ரோல் கிட் ஸோ அன்லாக்ல இருக்கும்போது சைரன் வந்து இது வராது எஸ்ஓஎஎஸ் பட்டஸ் பட்டன்றது எமர்ஜென்சி இப்போ நடக்க முடியாது இருக்கும்போது எதாவது ஒரு நான் ஆகிடுச்சேன் அப்படின்னா எமர்ஜென்சி பட்டன் அதில் இருக்குது ஸோ ரிமோட்டை வச்சு அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ இப்போ அகைன் பார்த்திங்கன்னா இந்த டோர் சென்சாரை செகண்ட் டோர் சென்சாரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இப்போது அலாரம் அடிக்குது இப்போ இந்த டோர் சென்சார் ஒன்ஸ் இது பண்ணிட்ட பிறகு இது பண்ணிடலாம் இப்போ ஆர்எஃப் ஐடி ஆர்எஃப் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ செயின்லையோ அப்படி போட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டோர் சென்சாரில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணலாம் இல்லை இந்த டேப்பை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் வந்து இது கூட ஆக்சஸாக அடிஷ்னல் வாங்க வேண்டியது இருந்தால் வேறு வேறு டோர் குறிக்கணுன்னா இந்த அடிஷ்னல் இதை வாங்கிக்கலாம் ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று அடிஷ்னல் வாங்க வேண்டியது இந்த ஸ்பீக்கர் இதை ஊட்டர்னு சொல்லுவாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு இந்த அலர்ட் கேட்கணும் யாரோ உள்ளே அப்படின்னும் போது அலர்ட் வரும்போது வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளில வரைக்கும் கேட்கணும்னா இந்த அலர்ட் இது பண்ணணும் இதுக்கு தேவை பவர் பிளக் ரெண்டு டூ பின் ப்ளவர் பிளக் கொடுத்துட்டு இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் ஆகிடும் வெறும் அந்த ஸ்பீக்கருக்கு பவர் கொடுத்தா போதும் ஸோ இப்போ இதையும் நீங்கள் எத்தனை வேணால் வாங்கி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த கண்ட்ரோல் பேனல் கிட்டோட இது கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்கள் வி வில் டூ இட்